எஃபிஐ டைரக்டர் கோமையை ஃபயர் பண்ண ட்ரம்ப்போட நிலைமை ஓபிஎஸ் ஃபயர் பண்ண சின்னம்மா மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இவரோட டீம்ல ரஷ்யன் கனெக்ஷன் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விக்கெட்டா விழுந்துகிட்டு இருக்கு. கோமையை ஃபயர் பண்ற வரைக்கும் ஏனோ தானோ போயிட்டு இருந்த இந்த விசாரணை இப்ப எக்ஸ்பிரஸ் வேகத்துல போய்கிட்டு இருக்கு. முதல்ல மைக்கேல் ஃபிளின் மாட்டினர் நமக்கு ஞாபகம் இருக்கும். இந்த வாரத்துல மட்டும் ஜெஃப் செஷன்ஸ் மாட்டிருக்காரு, ரஷ்யன் கனெக்ஷன் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்ப இந்த கதையில டிடிவி தினகரனே இல்லையா அப்படின்னு தானே கேக்குறீங்க? இருக்காரு, நம்ம ட்ரம்ப்போட மருமகன் ஜேர் குஷ்னர், இவர் தான் அது. இப்ப பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, எலெக்ஷன்ல ட்ரம்ப் ஜெயிச்ச உடனே, அதாவது போன வருஷம் டிசம்பர்ல, நம்ம ஜேரட் குஷ்னர் ரஷ்யன் அம்பாசிடர் கிஸ்லியாக்கு மீட் பண்ணி, நம்ம பேசிக்கிறதுக்காக ரஷ்யா கிட்ட பேசி ஒரு பிரைவேட் சேனல்ல நீங்க கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனா நீங்க அந்த அளவுக்கு எல்லாம் வர்த்தில பா முடியாது அப்படின்னு ரஷ்யா சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இப்ப வந்திருக்கு. போற போக பார்த்தா ரஷ்யன் எம்பசியே ட்ரம்ப் டவருக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. ட்ரம்ப் ஜி நீங்க ஒண்ணு தோடக்கூடாதீங்க, மோடி ஜிட்ட பேசி எப்படியாவது இந்த கேஸ் எஃபிஐ இருந்து சிபிஐ கிட்ட மாத்திருங்க. நம்ம ஜட்ஜு கர்நாடகால குமாரசாமின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி முடிச்சிருவோம். லண்டன்ல யூஎஸ் சிங்கர் அரியானா கிராண்டே இவங்களோட கான்செர்ட்ல குண்டு வெடிச்சதுல 22 பேர் இருந்திருக்காங்க. உலக அளவுல பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கு. நான் அது சிரியால பாகிஸ்தான்ல இந்தோனேஷியால டெய்லி தானே அது நடக்குது, இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய அதிர்ச்சி அப்படின்றீங்களா? இங்கதான் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், உயிர் எங்க போகுது அப்படின்றதான் முக்கியம், எப்படி போகுதுன்றதுலாம் முக்கியம் இல்ல. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லண்டன் போலீஸ் ரொம்ப திறமையா செயல்பட்டு அந்த குண்டு வச்சது யாரு, அவரோட பேரு, ஊரு, எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி யூஎஸ் கூட ஷேர் பண்ணிருக்காங்க. அடுத்த நாளே இங்க எல்லா பேப்பர்லயும் அது வந்துருச்சு. சமய கடுப்பான யூகே பிரைம் மினிஸ்டர் தெரசா மே வந்து இனிமேல் யூஎஸ் கூட எந்த விதமான இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணக்கூடாதுப்பா, வாட்ட வாய்ப்பு ஆகணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ரெக்ஸ் டில்லர்சனும் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, இதை பத்தி விசாரணை நடத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இனிமேல் ஏதாவது ஒரு கண்ட்ரி ஒயிட் ஹவுஸ் கூட கான்பிடென்சியல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னா பேசாம அவங்க பேஸ்புக்லயே போஸ்டா போட்டலாம் போல இருக்கு. சரி இப்ப ட்ரம்ப்போட ஃபர்ஸ்ட் டூர் இதோட ஹைலைட்ஸ் பாக்கலாம். முஸ்லிம்ஸ்னாலே டெரரிஸ்ட், அவங்களை வந்து நாட்டுக்குள்ளேயே விடக்கூடாது, அவங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், அவங்களை ஃபுல்லா பேன் பண்ணுங்க அப்படின்னு பயங்கர தீவிரமா பேசிட்டு இருந்த ட்ரம்ப் சவுதியில போய் டோட்டலா டிப்ளமேட்டிக்கா பேசியிருக்காரு. இஸ்லாம் வந்து உலகத்திலேயே ஒரு புனிதமான மதம், அது வேற, ஆனா தீவிரவாதம் வேற, நம்மளோட எண்ணங்கள் வந்து தீவிரவாதத்தை அழிக்கிறதுல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. பேசினதோட மட்டும் இல்லாம சவுதி கூட $110 பில்லியன் அளவுக்கு ஒரு ஆர்ம்ஸ் டீலிங் போட்டிருக்கிறாரு தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்காக. அது இல்லாம ஒரு குளோபல் சென்டர் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, இன்டர்நெட்ல இந்த தீவிரவாதம் பரவுறதை தடுக்கிறதுக்காக ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. உண்மையிலேயே உருப்படியான வேலை பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். சரி இது இவரோட சாதனை. அடுத்து என்னவெல்லாம் காமெடி பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு நாட்டுக்கு நடுவுல செவர் கட்டணும்னு சொல்றவங்க எல்லாம் கிறிஸ்டியனே இல்லப்பா அப்படின்னு போன வருஷம் சொன்ன போப் பிரான்சிஸ வேட்டிகன்ல குடும்பத்தோட போய் பாத்திருக்காரு. இஸ்ரேலுக்கு ரீச் ஆன உடனே, நான் மிடில் ஈஸ்ட்ல இருந்து இஸ்ரேல் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னவரை, ஐயா இஸ்ரேலும் மிடில் ஈஸ்ட்ல தான் இருக்கு அப்படின்னு நெட்டிசன்ஸ் வச்சு செய்யறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நேட்டோ எல்லாம் வேஸ்ட், அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப பிரசல்ஸ்ல நிறைய லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த நேட்டோ ஹெட் குவார்டர்ஸ்க்கு போயிருக்காங்க. அங்க போட்டோக்கு எல்லாரும் நின்னப்போ மாண்டெனிகிரோ பிஎம் புடிச்சு பின்னடியில் தூட்டு வந்து முன்னாடி நின்று பந்தாவை போஸ்ட் கொடுத்திருக்காரு ட்ரம்ப். இது எல்லாத்தையுமே விட பயங்கரமா வைரலான விஷயம், ஜோடியா நடக்கலாம்னு கை கொடுக்க போனவரை மெலானியா ரெண்டு வாட்டி கையை தட்டி விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ட்ரம்ப்போட பொண்ணு இவாங்கா ட்ரம்ப் இவங்களோட விமென்ஸ் ஆண்டர்பிரினர்ஸ் ஃபண்ட், இதுக்காக $100 மில்லியன் வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்களா இந்த ட்ரிப்ல மட்டும். பட்ஜெட் ஆபீஸ் கணக்குப்படி ட்ரம்ப் கேர் எஃபெக்ட் வந்தது அப்படின்னா, அடுத்த ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 14 மில்லியன் பேர் இன்சூரன்ஸ் இழப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 10 வருஷத்துல இந்த எண்ணிக்கை 50 மில்லியனை தொடும் அப்படின்னு பயமுறுத்துறாங்க. பட்ஜெட் டைரக்டர்ஸ் டாக்ஸ் ரெவன்யூலாம் ரொம்ப ஸ்லோவா தான் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கு. இதே நிலைமை நீடிச்சது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள ஃபெடரல சல்லி பைசா கூட கிடையாது. அதனால பட்ஜெட்டுக்கு கொடுக்குற கடன் உச்சவரம்பை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனா ரிப்பப்ளிகன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, கடன் எல்லாம் கொடுக்க முடியாது, வேணா காஸ்ட் கட்டிங் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஐடியா கொடுத்திருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி இவங்க என்ன பண்ணிருக்காங்க, யூஎஸ்க்கு உள்ள வந்து விசா முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஓவர் ஸ்டே பண்றவங்களோட ரிப்போர்ட்டை பப்ளிக்கா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மொத்த எண்ணிக்கை 400,000 தாண்டது, இந்தியர்கள் மட்டும் 30,000+ இருக்காங்க. ஒரு காலத்துல எம்ப்ளாயி வெல்ஃபேருக்கு ரொம்ப பேர் போன கம்பெனி காக்னிசன்ட், ஆனா இப்ப டெய்லியும் ஏதாவது ஒரு தப்பான நியூஸோட பேப்பர்ல வந்துருது. முன்னாடி எல்லாம் சிடிஎஸ்ல ஆன் சைட் வந்தோம் அப்படின்னா கிரெடிட் கார்டு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கிரீன் கார்டு அப்ளை பண்ணிடுவாங்க அவ்வளவு ஃபாஸ்ட். ஆனா இப்ப திடீர்னு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இனிமேல் இந்த EB2 EB3 கேட்டகரி எல்லாம் இப்போதைக்கு யாருக்கும் ஜிசி அப்ளை பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க ஜிசி அப்ளை பண்ணாட்டி போதும், அட்லீஸ்ட் விசா முடியற வரைக்கும் போது கொஞ்சம் எங்களை வச்சிருந்து பத்திரமா ஆஃப்ஷோர் அனுப்புங்க சார், அது போதும். இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம், ஏர் இந்தியா இந்த வருஷத்துல மட்டும் யூஎஸ் டு டெல்லி 3 டைரக்ட் ஃபிளைட் ரூட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஜூலைல வாஷிங்டன், செப்டம்பர்ல எல்லே, அதுக்கப்புறம் டாலஸ் அப்படியே. அந்த அன்னைக்கு ஆடின அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாம் ரிட்டையர் பண்ணிட்டு மறைக்காம பேசுற மாதிரி 4 சின்ன பிள்ளைங்களை ஹயர் பண்ணீங்கன்னா நல்லா தான் இருக்கும். பேஸ்புக் ஸ்டிக்கர்ஸ்ல இப்ப பாகுபலி கேரக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த இடத்தை பிடித்த முதல் இந்தியன் மூவி இதுதான். தமிழ்நாட்டில் அழிஞ்சிட்டு இருக்க விவசாயத்தை எப்படியாவது காப்பாத்திரணும்
அப்படின்னு அமெரிக்க தமிழர்கள் நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் இந்த மொய் விருந்து அப்படிங்கிறது. இந்த வாரம் கூட நியூஜெர்சில சக்சஸ்ஃபுல்லா நடந்தது. இதே மாதிரி ஒரு மொய் விருந்து வாஷிங்டன் டிசில ஜூன் மாசத்துல நடக்க இருக்கு. இது வெறும் சாப்பாடு மட்டும் போடுற விருந்து கிடையாது, அதுக்கும் மேல அவங்க மொத்த ஃபேமிலியுமே சந்தோஷப்படுத்துற அளவுக்கு இங்க நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. மீடியா பார்ட்னர் அப்படிங்கிற முறையில தொடர்ந்து இதுக்கான அப்டேட்ஸ் நாங்க உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்போம். நீங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி ஓனரா இல்ல உங்ககிட்ட நிறைய பிசினஸ் ஐடியாஸ் எல்லாம் இருக்கு, எனக்கு ஒரு ஃபண்டிங்கோ இல்ல எனக்கு கைடன்ஸ் எல்லாம் கிடைச்சா அதை சூப்பரா டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப உடனே tefcon.org இந்த சைட்டை விசிட் பண்ணுங்க. ஜூலைல மினியாபோலிஸ்ல நடக்கிற ஃபெட்னா கன்வென்ஷனோட ஒரு பகுதி தான் இந்த tefcon. பெரிய பெரிய நிறுவனங்களோட தலைவர்களாக இருக்கிற தமிழர்கள் அத்தனை பேருமே உங்களுக்கு வழிகாட்டுறதுக்காகவும் அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவுமே இங்க வராங்க. டெஃப் பிட்ச் அப்படிங்கிற ஒரு கான்டெஸ்ட் கூட இருக்குது. இதுல கலந்துக்கிறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய கடைசி நாள் May 31. அதனால சீக்கிரமா போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, உங்கள் ஐடியாக்களுக்கு உயிர் கொடுங்கள். இந்த மாதிரி அமெரிக்க தமிழர்களுக்கான நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம தமெரிக்கா சேனல் இருக்கு. எங்களுக்கு ஆதரவு தரணும் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது சரவணன். நன்றி.